வணக்கம், உங்கள் மீனவன். எல்லாருமே நீங்க சிக்கன் சாப்பிடுங்களா சிக்கன் சாப்பிடுங்களான்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதனால உங்களுக்கு எப்படி சிக்கன் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ செஞ்சு காமிச்சிருக்கேன். பாருங்க எப்படி பயங்கரமா இருக்குல்ல. ஆனா நான் எனக்கு பொய்யோட ஒழுங்கா சொல்ல வரல, நான் ஒரு பொய் சொல்லிட்டேன். இது ஆல்ரெடி சிக்கனே கிடையாது, இதுவுமே ஒரு மீனோட செஞ்சது தான், மீனோட செஞ்சது தான். நீங்க என்னதுல இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்றத நீங்க வீடியோல முழுசா பாருங்க. பார்த்துட்டு உங்க பதில நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க. பாருங்க நண்பா, இப்ப நம்ம இந்த கனவாவை தான் இப்ப நம்ம சமைக்க போறோம். இது எங்க வலையில இப்ப வந்திருக்கு. நாங்க சங்குக்கு போன வலையில இந்த கனவா வந்து மாட்டி வந்திருக்கு. இதுக்கு வந்து எங்க ஏரியால கனவான்னு சொல்லுவோம், மற்ற சைடுல வந்து இதை கடம்பான்னு சொல்லுவாங்க. இந்த மீனை வந்துக்கிட்டு இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோடைய கறி வந்து கிட்டத்தட்ட ஒரு கறி மாதிரியே இருக்கும். ஒரு சிக்கனோ ஒரு சங்கு கறியோ இந்த ருசி மாதிரியே இருக்கும். ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த கனவா. இது வந்துக்கிட்டு இதுக்கு வந்து ரத்தம் இருக்காது, இதுக்கு வந்து கருப்பு கலரில் தான் இதோடைய ரத்தம் இருக்கும். ரத்தம்னா பொதுவாக சிகப்பாக இருக்கும், இந்த கனவாய்க்கு மட்டும் ரத்தம் கருப்பு கலரில் இருக்கும். அந்த இருக்கு பாருங்கள், அதுதான். பொதுவாகவே கனவாவை எடுக்கும்போது ரொம்ப கவனமாக ஆயணும். ஏன்னா இது பைக்கில் வந்து ஒரு கருப்பு இங்கு பை இருக்கும், அந்த இங்கு பை கலங்காமல் எடுக்கணும். இல்லைன்னா அந்த டோட்டல் கனவாவே கருப்பாயிரும். அதுதான் தன்னை பாதுகாக்கிற ஆயுதம்னு சொல்லலாம். எப்படின்னா மீன் தாக்கம் வந்துச்சுன்னா அந்த இங்கு வந்துக்கிட்டு அந்த மீன் மேலே செலுத்திட்டு அந்த கடலையே கருப்பாக்கி தப்பிச்சு போகும். அதுதான் இந்த கனவாவுடைய சிறப்பு. இப்போ அந்த கனவை தான் நம்ம சமைக்க போகிறோம். இந்த இருக்கு பாருங்கள், தம்பி இழுத்து இழுத்து விட்றாங்களா, அது கனவா கூந்தல் பாருங்கள். கனவோட பத்தியலா அப்படி கப்பல் மாதிரி இருக்கா. இதாக இருக்கு பாருங்க, இது வந்து இந்த கனவாக்கி வந்துக்கிட்டு இது கனவா ஓடுன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு கேடயம் மாதிரி அந்த கனவாக்கி. இதில் வந்து தாக்குனா எந்த மீன் தாக்குனாலும் அந்த மீனுடைய பற்கள் தான் உடைய, அந்தளவுக்கு பின்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் முன்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாவு சாப்பீஸ் மாவு மாதிரியே இருக்கும். இது வந்து என்ன பண்ணும்னா இதை வந்து நம்ம கிளிக்கோ இல்லை லப்பர்ட்ஸுக்கோ இவர் எதுக்குனாலும் கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப அது ரொம்ப அழகாகவே அதை சாப்பிடும். இந்த கனவாவுடைய ஓடை கிளியோ லபோட்ஸோ இந்த மாதிரி பறவைகளுக்கு உணவாகவும் பயன்படுத்தலாம். அப்புறம் இன்னும் வந்துட்டு இதில் ஒரு சில மருத்துவங்களுக்கும் பயன்படுது இந்த கனவா ஓடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த கனவாவுடைய தோலை உரித்து எப்படி ஆக்கிட்டோம் பாருங்கள், அந்த கறியை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ அதை பீஸ் பீஸாக வெட்ட போகிறோம். நல்ல நீல நீளமா வெட்டணும். இப்ப இந்த மாதிரி பொடுசு பொடுசா நீல நீளமா வெட்டணும் பாத்துக்கிறங்க. இந்த மாதிரி பீஸ் பீஸா நல்லா நீல நீளமா வெட்டிக்கிறணும் இப்படி. இப்ப பாருங்க எப்படி இந்த மாதிரி கனவாவை வந்து வெட்டி இருக்கும்னு பாருங்க. இதோடைய கறி எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை நல்லா வெட்டினதுக்கப்புறம் நல்லா கழுவணும். இதை போய் கழுவி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைக்கணும் பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த கனவாவை வந்து நல்லா அவிய வைக்கணும். அதுக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் உப்பையும் தட்டணும். ஏன் அப்படி தட்டுறோம்னா கனவாவில் வந்துக்கிட்டு ஒரு எப்போயுமே மீன்கள் இதில் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்மெல் வரும். இதை இந்த கவுச்சை வரும், அதை கவுச்சைன்னு சொல்லுவோம். இந்த மஞ்சப்பொடி வச்சோம்னா அந்த கவுச்சை சுத்தமாக ஸ்மெல் வராது. அதுக்கு தான் இப்போ தட்டெடுத்து நல்லா மூடிக்கிறோம். நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் அப்படியே அள்ளிடணும்.
எடுத்தாச்சு. கடலை மாவு, கடலை மாவு போட்டுக்கிறேன். ஒரு கப் அளவு கடலை மாவு. அரை கப் வந்து சோள மாவு. முட்டை உடச்சு ஊத்திக்கிறேன். ரெண்டு முட்டை உடச்சு ஊத்திக்கிறேன். கொஞ்சம் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். எல்லாமே மூணு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச வத்தப்பொடி. பரவாயில்ல. இப்ப என்ன பண்ணணும், நல்லா இதெல்லாம் விரவணும். தண்ணி ஊத்த கூடாதா? இந்த மாதிரி நல்லா விரவுனீங்கன்னா இப்படி வந்துடும். பாருங்க எப்படி இருக்குன்னு. எண்ணெய் அப்படியே நல்லா ஊத்திடணும். இப்போ கருவேப்பிலை எதுக்கு போட்டோம்னா, இந்த கருவேப்பிலை ஸ்மெல் அந்த சாறு உள்ளே இறங்கும் போது அந்த கறியை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக தெரியும். அதுக்கு தான் கருவேப்பிலைன்னு எப்பவுமே ஒரு வாசனைக்கு தான் அதிகபட்சம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கறியும் அந்த அந்த வாசனை இருக்கணும் அப்படின்னு சொல்கிற தான். இப்போ இந்த இதில் கருவேப்பிலை போடுறோம். நீங்கள் பேச்சு இப்போ வெந்துருச்சு பாருங்க. எடுக்கிறோம், எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. அது அப்படியே பீஸ் பீஸா இவ்வளோ ஒரு அழகா சூப்பரா இருக்குது பாத்தீங்களா.
கனவா சில்லி பீஸ் ரெடி ஆயிருச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. ரெண்டு பேர் நீங்க தின்னுங்க. நீங்க ரெண்டு பேர் நீங்க ஏன் வேணாம் உரைக்குமா? அது வேணாமாக்கு வேணாமாக்கு. ஏன் நல்லதுமா? நல்லது வேணாமா? சரி. அப்ப இது வெங்காயம் வெங்காயம் இது வேணுமா? வெங்காயம் நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. ஆ கஞ்சி குடிங்க. இது நம்ம ரெண்டு இருந்து போனா இது வந்துகிட்டு அம்மாவுக்கு, சித்தப்பாவுக்கு, பெரியப்பாவுக்கு, அப்பத்தாவுக்கு, மற்ற எல்லாருக்குமே எடுத்துடுங்கம்மா, எடுத்துடுங்க. இப்போ நாங்கள் கஞ்சி குடிக்கிறோம். எப்படி இருக்குன்னு வந்துட்டு சொல்ல போகிறேன் சாப்பிட்டுட்டு. சூப்பரா சொன்ன கிட்டியா அப்படின்னா பிபி நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கா? என்னது அது? அது என்னது? கறியா? கறியா என்ன சொல்ற? என்ன கறி? என்ன கறிமா? நல்லா இருக்கா? இருங்க. கனவா கறியை நாங்கள் அப்படியே சும்மா சில்லி சிக்கன் மாதிரி பொரிச்சிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கு. இதை அவுத்து தான் பொரிக்கணும். ஏன்னா இதோடைய கறி வந்து ரொம்ப நைப்பாகும். அவுத்து சொன்னோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. உண்மைக்கே அருமையாக இருக்கு. அதுவும் கனவாவை எத்தனையோ வெரைட்டியாக வைக்கிறோம். அந்த கனவாவை இதுலையும் இந்த மாடல்லையும் நாங்கள் வச்சு சாப்பிடுவோம். சாப்பிட்டு கஞ்சி விட்டோம்னா ஒரு தனி ருசி தான். கடைசி தின்னுங்க. என்ன கடி கடி தின்னு கடி கடி கனவா முட்டை கடிடா கனவா முட்டை தின்னு கழிச்சா நீங்க என்னம்மா அது? அது மேடம் கீழே பட்டுங்க. நல்லா இப்படி காட்டுத்தனமா திங்கிறானே நம்மளை பார்க்க வச்சு அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. கண்டிப்பா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இல்லைன்னா எங்க வீட்டுக்கு வாங்க, செஞ்சு தரேன். என்ன புள்ள வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு சொல்றியா? நீ அட்ரஸ் சொல்ல மாட்டேங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுவும் அட்ரஸ் வந்துட்டு ராமநாதபுரம் மாவட்டம். நம்ம ஊரு மாவட்டம் ராமநாதபுரம். ஊர் வந்து மூக்கையூர். இந்த ஊர்ல கிங்கிஸ்டன் உங்கள் மீனவன் யாருக்கு சொன்னாலும் தெரியும். நம்ம வீட்டுக்கு வாங்க. அனைவருக்குமே நன்றி, வணக்கம். நன்றியா? நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்கம்மா. சொல்ல மாட்டியாக்கு. நன்றி சொல்லிவி. சொல்ல மாட்டியாக்கு. நீ சொல்லுமா நன்றி? நன்றி சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? நன்றியா? நன்றி சொல்றா?
என்னமா சொல்றான் இது? நண்டு சொல்றானா? நண்டு எப்படி இருக்கு? நண்டு எப்படி இருக்கு? தின்னியா இருக்கு நண்டு? எப்ப தின்ன? வயிற்றுல இருக்கு. எப்ப நேத்து தின்னு? யாரு உரிச்சு தந்தா? அம்மாவா? அப்பாதானே உரிச்சு தந்தேன். அம்மாவா? உனக்கு கஞ்சி பிடிக்குமா இட்லி பிடிக்குமா? கஞ்சி பிடிக்குமா இட்லி பிடிக்குமா? என்ன பிடிக்கும்? கஞ்சிதான் பிடிக்குமாங்க. இட்லி இருக்கு சாப்பிடுறியா? இட்லி இருக்கு சாப்பிடுறியா? கஞ்சிதான் முடிக்குமா? பொம்மையா? பொம்மையா? என்ன பொம்மைமா? கையா? அது கையா? காலே மண்டை? என்னது? என்னது? முடித்துக் கொள்கிறேன்.